ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து மினியேச்சர் கிச்சனில் வந்து குட்டி மண்கடாயில் வந்து ரவா உப்புமா தான் ஒயிட் ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம் இது வந்து வெள்ளை ரவைன்னு சொல்லுவாங்க சூஜின்னு கூட சொல்லுவாங்க இது பாருங்கள் இந்த உப்புமாவுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு உப்பு எண்ணெய் வந்து நமக்கு தேவைக்கேற்பேன் இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குட்டி மண்கடாயை வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல வந்து நம்ம இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் கருக விடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பாருங்க ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து இந்த ரவையை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே மண்கடாயில் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் காயட்டும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் வந்து நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் அப்படி நம்ம டக்குன்னு கொட்டிட்டோம்னா வந்து ரவை வந்து கெட்டியாயிரும் அதனால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரவையை இப்போ நல்லா மிக்ஸ் ஆ மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வேக வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா ரவை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த ரவையை இந்த ரவா உப்புமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரவா உப்புமா வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபனில் ஒன்று குயிக்காக செய்யக்கூடிய டிஃபனாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்